ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಜಗದ್ಗುರು ಶ್ರೀ ಅಭಿನವ ವಿದ್ಯಾದೀರ್ಥ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳಿಂದ 105th ಜಯಂತಿ ಮಹೋತ್ಸವ ಸಂಪ್ರದಾಯಪಡಿ ಐಪಸಿ ಮಾದಂ ಕೃಷ್ಣ ಪಕ್ಷ ಚತುರ್ದಶಿ ಅಂದರೆ அதாவது சென்ற திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் என்று அக்டோபர் 24th நடைபெற்றது. நம் வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் அன்றைக்கு பூஜை செய்து பிரார்த்தனை செய்து அதன் தொடர்ந்து சில பணிகளை செய்து பப்ளிக் ஃபங்க்ஷன்ங்கிறது கார்த்திகை மாதம் வருகின்ற கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தசி, அதாவது பௌர்ணமியிலிருந்து அப்படி வருகின்ற பட்சம், அதில் சதுர்தசி அமாவாசைக்கு முந்தினம், அதையொட்டி 5 அல்லது 6 நாட்கள் அந்த ஜெயந்தி மகோத்சவம் நடைபெறும். இந்த ஆண்டு நவம்பர் 22nd செவ்வாய்க்கிழமையிலிருந்து நவம்பர் 27th ஞாயிற்றுக்கிழமை வரை இறைவனுடைய அருளாலும் ஜெகத்குருக்குவின் ஆசியோடும் நடைபெறப்போகிறது. இந்த ஜெயந்தி மகோத்சவத்தை நெரு வித்யா நரசிம்ம ஆசிரமத்தினுடைய வித்யா சங்கர சுவாமிகள் அவர்கள் முறையாக துவக்கி வைக்கப் போகிறார்கள். இந்த ஆண்டு சிங்கேரி சாரதா பீடத்தினுடைய ஜெகத்குரு ஸ்ரீ மகாசன்னிதா ஸ்ரீ ஸ்ரீ பாரதீர்த்த மகாஸ்வாமிகளுடைய அனுகிரகத்தோடு ஜெகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் அவர்கள் வழிகாட்டியபடி இதில் இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லோருக்கும் பயன்பெறும்படி அமையணும் அப்படிங்கிறதுக்காக பகவத்கீதையிலிருந்து 2nd அத்தியாயத்திலிருந்து நிரந்தரமான அழியாத ஆனந்தத்தை அடைவதற்கு என்ன பண்ணி நாம் எல்லோருமே சிறு வயதிலிருந்தே முயற்சி செய்வது ஹாப்பினஸ் அடையணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷத்தை அடையணும், அதுக்கு அடுத்த லெவல் ஆனந்தம். இது வந்து ஒரு நாளைக்கு இருந்தால் போகாது, ஒரு வாரத்துக்கு இருந்தால் போகாது, ஒரு வருஷம் இருந்தால் போகாது, நிரந்தரமாக இருக்கணும். அந்த எல்லையற்ற ஒரு ஆனந்தம் அது எப்படி அடையிறது வழி, அது பகவான் பகவத்கீதையில் நமக்கு அர்ஜுனன் வாயிலாக நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்காக, நாம் அதை கடைபிடிப்பதற்காக ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் இதற்கு தெளிவுரை எழுதியிருக்கிறார், தெளிவுரை எழுதி நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த தெளிவுரையை அடிப்படையாக கொண்டு சுவாமி சிவயோகானந்தா அவர்கள் சின்மயா மிஷின் மதுரை கிளை சார்ந்தவர் சுவாமி சிவயோகானந்தா அவர்கள் பல ஆண்டுகளாக ஆன்மீக வகுப்புகளை நடத்தி வருகிறவர். அண்மையிலே சிங்கேரியில் ஜெகத்குரு ஸ்ரீ சன்னிதானம் அவர்கள் இவருக்கு கௌரவத்தை வழங்கி ஆசி வழங்கினார்கள். அந்த சுவாமிஜி அவர்கள் சென்னையில் நடக்கப் போகிற இந்த நிகழ்ச்சி சென்னையில் சிங்கேரி ஜெகத்குரு பிரவச்சன மந்திரம் ராஜா அண்ணாமலைபுரம் சிங்கேரிமடம் சாலையிலே ஸ்ரீ சாரதாம்பாள் ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ ஆதிசங்கரர் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த இடம், அங்கே தான் ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் சென்னையில் முதல் சாரதாம்பாள் கோவிலை ஏற்படுத்திய இடம். அந்த ஒரு பவித்திரமான இடத்துல சுவாமி சிவயோகானந்த அவர்கள் இந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் இந்த எல்லையற்ற ஆனந்தத்தை அடைகின்ற வழிகள் எப்படி
பகவத்கீதையிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆதிசங்கரன் அவருடைய அந்த தெளிவுரையை மையமாக வைத்து நமக்கு ஒரு கோர்ஸ் நடத்துகிறாருன்னு நினச்சிருக்கேன், அதை எடுக்கிறார். இதை நாங்கள் உங்களுக்கு என்ன இதை தெளிவுபடுத்த வருகின்றோம்னா, ஒரு 6 நாட்கள் நம்ம இதிலேயே டுவெல் ஆகும், இதை பற்றியே ஆழமாக சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தனியாக வந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகும். அதனால் திருமணமான தம்பதியினர் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். என்ன அட்வான்டேஜ், ரெண்டு பேரும் சேர்ந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய 2 பேரும் சேர்ந்து வந்தால் அந்த மற்ற பணிகள் கவலைகள் எல்லாம் மறந்து 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த சொற்பொழிவு இந்த வகுப்பு முதல்ல தினசரி 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பம், முதல்ல பிரேயரோட அடுத்தாப்புல பகவத்கீதை இந்த 2வது சாப்டர் ரெசிட்டேஷன் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், அது படிக்கிறோம். அதுக்கப்புறம் சுவாமி அவர்களுடைய சொற்பொழிவு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பிரசாதம், அங்கேயே நாம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வீடு திரும்பிக்கிறோம். நம்ம என்ன 2 பேரும் சேர்ந்து வந்தானா, இவர்கள் மனைவியும் கணவன் மட்டும்தான் வரலாம், மற்றவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலை, உங்கள் குழந்தைகளும் விருப்பப்பட்டால் வரலாம், ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வருவது முக்கியம். என்னன்னா அந்த சொற்பொழிவு கீதையில் சொன்னதை அதுவும் ஆதிசங்கர் கொடுத்த அந்த தெளிவுரையுடைய ஆழத்தை நம்ம பேசிகிட்டே தான் திருப்போம். அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும், அந்த சூழல் அப்படி இருக்கும். அந்த சூழல்லேருந்து நம்ம வெளியே வருவோம், அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு வருவோம். அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் பல முறை வீட்டில் நம்ம அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தனியாக வந்தால் ஒருத்தர் தான் கேட்டிருப்போம், அது மற்றொரு கேட்காதனால சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது, இதுக்கு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் என்னாகும், நம்ம 6 நாட்கள் அந்த பகவானுடைய உபதேசங்களிலே நம்மளுடைய மனதை லயிக்க முடியும். அதை லயிப்பதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அது நம்மை உயர்த்தி கொண்டு அந்த நிரந்தரமான ஒரு ஆனந்தம். அதில் இன்னொரு விஷயம், அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் எப்படி வாழ்ந்தார், அவர் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த இலக்கு அந்த நிரந்தரமான ஆனந்தத்தை அடைய வேண்டும், இறைவனை காண வேண்டும் என்பதுதான் இலக்கு. அது எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி அந்த அந்த கீதையில் நிரந்தரமான ஆனந்தத்தை அடைந்தவர்கள் நிலை எப்படிங்கிறத சொல்கிறார், அது அப்படிப்பட்ட அந்த மகானுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆக அவரை பற்றியும் நாம் எண்ண முடியும், ஆக அது வந்து நம்முடைய மனத்தினுடைய தூய்மையை நிச்சயமாக தரும். அந்த மன தூய்மையை நமக்கு தரும் ஒரு பெரிய ஒரு சாதகமாக இருக்கும். 6 நாட்கள் நம்ம ஒரு தபஸ் பண்ணுற மாதிரி அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் தம்பதியினராக இதில் பதிவு செய்யணும். இதில் பதிவு செய்கின்ற அந்த எண்களை உங்களுக்கு திரையிலே வரும், அந்த அந்த எண்களுக்கு நீங்கள் உங்களுடைய இருவருடைய பெயரையும் பதிவு செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்று ஜெகத்குருவுடைய அனுகிரகத்தையும் இறைவருடைய அருளையும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.